நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும் அப்படின்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூட வந்து பெல் சிம்பிளை மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜ் லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டன் கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். சென்னை சைதாப்பேட்டையில் இயங்கும் மருந்து கடை ஒன்றில் கடந்த 29ஆம் தேதி என்று பணம் மற்றும் மருந்துகள் கொள்ளையடிக்கப்பட்டன. அதைத் தொடர்ந்து அதே பாணியில் குமரன் காலனி, மேற்கு மாம்பலம், எத்திராஜ் நகரிலும் மருந்து கடைகளில் கொள்ளை சம்பவங்கள் தொடர்ந்து நடைபெற்று வந்தன. இந்த சம்பவங்கள் தொடர்பாக காவல் நிலையத்தில் புகாரும் அளிக்கப்பட்டு வந்ததில் ஒரே விதமான முறையில் பல மருந்து கடைகளில் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவமானது காவல்துறையினருக்கு வியப்பை ஏற்படுத்தியது. இந்நிலையில்தான் இந்த தொடர் கொள்ளை குறித்து சைதாப்பேட்டை உதவி ஆணையரான ஆனந்தராமன் தலைமையிலான போலீசார் சம்பந்தப்பட்ட மருந்து கடைகள் மற்றும் அதன் வெளிப்பகுதிகளில் பொருத்தப்பட்டுள்ள சிசிடிவி காட்சிகளை ஆராய்ந்தனர். சிசிடிவி வீடியோ காட்சிகள் மற்றும் தொடர் விசாரணையின் முடிவில் ஆதம்பாக்கத்தைச் சேர்ந்த பிங்கி என்கிற அருண்குமார் என்ற இளைஞன்தான் கொள்ளையில் ஈடுபட்டதும் தெரியவந்தது. மேலும் அருண்குமாரை போலீசார் கைது செய்து காவலர்கள் விசாரித்த போது அந்த இளைஞன் சர்க்கரை நோயாளிகள் பயன்படுத்தக்கூடிய ஒரு குறிப்பிட்ட மாத்திரையை 8 முதல் 10 வரை எடுத்து நீரில் கலந்து சிரிஞ்சு மூலமாக உடலில் செலுத்தி போதை ஏற்றிக்கொள்வதை வழக்கமாக வைத்திருந்ததாகவும் கூறியுள்ளார். மேலும் இந்த மாத்திரையை வெளியில் குறைந்த விலைக்கு விற்று அதன் மூலமாகவும் பணம் சம்பாதித்து வந்ததாகவும், அப்படி கிடைக்கக்கூடிய பணத்தில் பெண்களிடம் ஜாலியாக இருந்ததாகவும் தெரிவித்துள்ளான். அதன் காரணமாகத்தான் அருண்குமார் மருந்து கடைகளில் பணத்தை மட்டுமல்லாமல் ஒரே வித அந்த மாத்திரையையும் கொள்ளையடித்தும் உள்ளான். இதைத் தொடர்ந்து வேறு சிலருக்கும் மாத்திரைகளை விற்றதும் விசாரணையில் தெரியவந்தது. அதேபோல அருண்குமார் திருடுவதற்கு பயன்படுத்திய இருசக்கர வாகனமும் திருடப்பட்டது என்பதை அறிந்த போலீசார் அதை பறிமுதல் செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி அருண்குமாரை காவலுறையினர் நீதிமன்ற காவலில் சிறையிலும் அடைத்தனர்.